ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு மார்க் கேள்வி பார்க்கலாம். இந்த கேள்வி புக்கில் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். இதே மாதிரியான கணக்கு எடுத்துக்காட்டு 3.39 எக்ஸாம்பிளில் 3.39 இருக்குது. சிம்பிளான ஒரு கணக்கு தான், ஓகேவா? ஒரு தொடர் வண்டி 360 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது, ஓகேவா? ஒரு ட்ரெயின் 360 கிலோமீட்டர் வேகத்தை சீரான ஒரு வேகத்தில் கடக்குது. சீரான வேகத்தோட மதிப்பு எனக்கு தெரியாது, யூனிஃபார்ம் ஸ்பீடு என்ன மதிப்புன்னு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் கடக்குது? 360, அதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். அல்லது கிலோமீட்டர். ஸோ நமக்கு வந்துட்டு வேகம் தொலைவு இதை சார்ந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை காலம். இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். வேகத்தை கூட நான் எக்ஸ்னு எடுத்துக்கலாம், காலம்லாம் எனக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால் நான் அந்த காலத்தை இங்கே கொண்டு போயிட்டு வேகத்தை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ காலம் அல்லது டைம் ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை வேகம். கடந்த தொலைவு மதிப்பு என்னது? 360 கிலோமீட்டர் கடந்திருக்கு, வகுத்தல் வேகம் வந்துட்டு எக்ஸ்னு எடுத்திருக்கோம். இது ஆரம்பத்தில் போகிற மதிப்பு, இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. அந்த ட்ரெயின் வந்துட்டு 5 கிலோமீட்டர் அதோடைய வேகம் அதிகரிக்குதான், 5 கிலோமீட்டர் அதோடைய வேகம் அதிகரிக்கும் போது அது கடக்கும், அந்த 360 கிலோமீட்டர் கடக்கும் நேரம் வந்து 48 நிமிஷமாக குறையுதுன்றாங்க. என்ன நடந்திருக்கு? 48 நிமிடங்கள் குறைகிறது. அப்போ எப்போ குறையுது? 5 கிலோமீட்டர் வேகத்தை அதிகப்படுத்துகிற. அப்போ எக்ஸை நான் 5 கிலோமீட்டர் வேகமாக அதிகப்படுத்துகிறேன்னா எனக்கு ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? மறுபடியும் காலம் ஈக்குவல் டு 360 பை எக்ஸ் ப்ளஸ் 5 எழுதலாமா? இது ரெண்டு எடுத்துக்கலாமா? ஓகே, இதான் கேள்வியில் கொடுத்து தான் எழுதியிருக்கணும். இந்த 5 வேகம் வந்து அதிகரிக்கும் போது இடைப்பட்ட காலம் வந்து குறையுதான். அப்போ ஆரம்பத்தில் போகிற காலத்தை விட 5 கிலோமீட்டர் பெர் மணி நேரம் வேகம் அதிகமடிக்கிறப்ப உங்களுக்கு 48 நிமிஷம் குறையுதான். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, 360/x இது ஆரம்பத்தில் போயிட்டு இருந்த ஒரு காலம், இது அதிகப்படுத்தப்பட்ட அந்த காலம், இதனுடைய வித்தியாசம் வந்து எவ்வளோ வரும்னா 48 நிமிடங்கள் வருது. 48 நிமிடங்கள் வருது. இப்போ மெயினாக நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பதிலை, இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் பெர் மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு தான் இந்த மதிப்பு இருக்குது. அப்போ இந்த 48 நிமிஷத்தையும் ஒரு மணி நேரமாக மாற்றணும். ஒரு மணி நேரத்தில் 60 நிமிடங்கள் இருக்குது. அப்போ 48 நிமிடங்களை எப்படி எழுதலாம் மணித்துளியில், மணி நேரத்தில்? அப்படின்னா இந்த இப்படி எதிரெதிராக பெருக்குங்க. இந்த 48 நிமிடம் பெருக்கல் ஒரு மணி நேரம், கேள்விக்குறி அப்படியே வச்சுக்கோ, பெருக்கல் 60 நிமிடங்கள். பெருக்கல் இருக்கு இல்லையா, அதை வகுத்தல் தான் கொண்டு போனால் வகுத்தல் ஆகிடும். அப்போ 48 நிமிடங்கள் பெருக்கல் ஒரு மணி நேரம் வகுத்தல் 60 நிமிடங்கள். இந்த நிமிடங்களையும் நிமிடங்களையும் அடிச்சுக்கோ. அப்போ 48/60 மணி நேரம். அந்த 48 இப்போ மணி நேரமாக நான் மாற்றிட்டேன். இந்த 48/60 தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். அவ்வளோதான், ஆன்சரை தீர்வு கண்டுபிடிங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரம்பத்திலேருந்து வேகம், ஆரம்பத்தில் அந்த வேகம் எக்ஸ்ன்னு தான் எடுத்துருக்குறோம். அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேலே 320 பொதுவாக வெளில எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்? 360 மட்டும் வெளில எடுத்துட்டோன்னா 1/x - 1/x + 5 ஈக்குவல் டு 48/60. சரியா? 48/60. இந்த 360 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இங்கே பெருக்கல் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு தாண்டி வரப்போ வகுத்தல் ஆகிடும். அப்போ 1/x - இது
ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு 48 பை 60 பெருக்கல் 360. இப்போ இதை நம்ம அடிக்க ட்ரை பண்ணலாம். 12வது வாய்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னா 12 இது 4 மடங்கு அடிப்படும், இந்த 60 5 மடங்கு அடிப்படும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 4 இதோட 90 மடங்கு அடிப்படும். இப்போ 1 பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு மேலே எதுவும் கிடையாது, 1 பை கீழே 450 இருக்குது. இல்லை உங்களுக்கு 4 வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கனாலும் இது 12 மடங்கு அடிப்படும், இது 15 மடங்கு அடிப்படும். ஓகேவா? ஸோ 48 பை 60 இப்படி இருக்குது. 4 வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கனாலும் இது 12 இது 15 அடிப்படும். அப்புறம் 3வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா இது 4 மடங்கு அடிப்படும், இது 5 மடங்கு அடிப்படும். அப்படியும் கூட 4 பை 5 கொண்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 360 இருக்குது. 4 9 வந்து 96 சாரி 4 9 வந்து 36, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த 450 வந்திருக்கு. இப்போ இதுக்கு கீழே கரவு வந்துட்டு நீங்கள் எல்சிஎம் எடுங்க, மீச்சிறு பெருக்கற் பலனை கண்டுபிடிக்கலாம். எனக்கு எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது, அப்படியே பெருக்கிக்கோ. எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ், ஏன்னா இதை எண்களாக இருந்தால் நான் கண்டுபிடிக்க முடியும், எண்கள் இல்லையா நான் அப்படியே பெருக்கிக்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இல்லை, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இங்கே போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இருக்குது, எக்ஸ் இல்லை, எக்ஸை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இது அடிப்பட்டு போயிடும். ஈக்குவல் டு 1 பை 450. இப்போ என்ன மீதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பை எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 1 பை 450. சரியா? இங்கே 450 வகுத்தல் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவல் டு தாண்டி கொண்டு வரப்ப பெருக்கல் ஆகிடும். அப்போ 5 பெருக்கல் 450 ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அஞ்சு இருக்குல்லையா, அதை மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ. ஸோ வகுத்தலுக்கு மேலே போனால் ஒன்னோட பிரிக்கிறோம். அப்போ எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 5. ஸோ இதை ரெண்டு இங்கே பெருக்கினீங்கன்னா 0 25 1250 வரும். ஈக்குவல் டு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 5 எக்ஸ் வரும். 1250 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 5 எக்ஸு மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, குறியிலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், அதை ஈக்குவல் டு தாண்டப்ப மைனஸ் ஆகிடும். மைனஸ் 1250 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதில் தான் நம்ம எக்ஸ் வேல்யூவை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு நம்ம தீர்வுகள் கண்டுபிடிச்சனா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு, மேலே 2 இருக்கு இல்லையா, அதனால் இருபடி சமன்பாடு. அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த எண்ணை எடுக்கணும், இந்த எண்ணை எடுத்து ஏதாவது 2 நம்பரை பெருக்கணும், அதை பெருக்கி 1250 வர வைக்கணும். அப்படி பெருக்கிற 2 நம்பருடைய வித்தியாசமோ இல்லை கூட்டினாலோ 5 எனக்கு கிடைக்கணும். பெருக்கினா 1250 கிடைக்கணும், கூட்டினா 5 கிடைக்கணும். அப்படி 2 நம்பர்கள் நான் யோசிக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 50 45 நீங்கள் பெருக்கினீங்கன்னா 1250 கிடைக்கும். கரெக்டாக கிட்டத்தட்ட இங்கே அதான நடந்திருக்கு, 450 5 பெருக்கிருக்கிற 50 45 பெருக்கினாலும் அதான் கிடைக்க போகுது. 1250 கிடைக்குமா? ஸோ பெருக்கிறப்ப 1250 கிடைக்குது. இங்கே ஒரு கழித்தல் குறியும் இருக்குது, அப்போ ஏதோ ஒரு நம்பருக்கு நான் மைனஸ் போடுறேன், இங்கே போட்டுக்கிறேன். 50 பெருக்கல் மைனஸ் 1000 மைனஸ் 45 பெருக்கினா மைனஸ் 1250 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் கூட்டி பாருங்களேன், 50 இங்கே மைனஸ் இருக்குது, இது ரெண்டையும் கூட்ட முடியாது, கழிக்க தான் முடியும். ஸோ 50 45 போச்சுன்னா 5 கிடைக்கும், 5 வந்துருச்சு. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயரு சரியா ப்ளஸ் 50 எக்ஸு மைனஸ் 45 எக்ஸு மைனஸ் 1250 கிடைக்கும். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸை பொதுவாக வெளில எடுக்கலாம், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸை வெளில எடுத்துருவோம், எக்ஸ் ப்ளஸ் 50 இருக்கும். எதையாவது பண்ணி இந்த 2 நம்பர் இருக்குல்லையே அதைக்குள்ளாரையும் எக்ஸ் ப்ளஸ் 50 கொண்டு வர வைக்கணும். என்ன பண்ண முடியும், அதை நல்லா ஒத்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா மைனஸ் 45 வெளில எடுத்துடலாம். மைனஸ் 45 உள்ளே எடுத்துட்டால் மைனஸ் 45 எக்ஸையும் இருக்குன்னா உனக்கு பழைய எப்படி மைனஸ் 45 எக்ஸு கிடைக்கும், மைனஸ் 45 50 இருக்குன்னா மைனஸ் 250 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுலேயும் பார்க்குறப்ப இங்கே இடம் இல்லை, நான் அப்படியே இங்கே தொடர்றேன். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 50 கழித்தல் 45 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 50 ஈக்குவல் டு 0. ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் 50 பொதுவாக இருக்கு இல்லையா, அதை வெளியில் எடுத்துடலாம்.
அப்போ எக்ஸ் ப்ளஸ் 50 மீதி இங்கே என்ன இருக்கும்? இது வெளில போயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 50 வெளில போயிட்டால் மீதி மைனஸ் 45 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா ரெண்டு மதிப்புகள் வரும். இங்கே ஒரு எக்ஸுக்கு ஒரு மதிப்பு வரும், இங்கே ஒரு எக்ஸுக்கு ஒரு மதிப்பு வரும். அது ரெண்டையுமே கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கே என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 50 இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க, எக்ஸ் ப்ளஸ் 50 இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே எதிர்க்குறி எடுத்துருங்க, மைனஸ் 50 வரும். இங்கே எக்ஸுக்கு அப்போ என்ன மதிப்பு இருக்கும், எக்ஸுக்கு மைனஸ் 45 இருக்கு இல்லையா, அப்படியே எதிர்க்குறி எடுத்துக்கோங்க, அப்போ 45 வரும். வேகம் என்பது கழித்தல் குறி கொண்டு வராது, வேகம் எப்பயுமே ப்ளஸில் தான் இருக்கும். அதனால் ஆரம்ப வேகம் வந்து 45 மட்டும்தான். 45 வேகத்துறை அலகு, இங்கே கிலோமீட்டர் மணியில் கொடுத்துருக்காங்களா, அதுவே நீங்கள் எழுதிக்கலாம், கிலோமீட்டர் பெர் மணி அல்லது 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான், ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், ஓகேவா. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், சாதாரண ஒரு ஃபார்முலாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாதாரண ஒரு ஃபார்முலாவில் வேகத்துடைய ஃபார்முலாவில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இந்த ரெண்டு சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டைக்குமான இது ரெண்டையும் காலத்தை சார்ந்து எழுதியிருக்கேன், டைமை சார்ந்து எழுதியிருக்கிறதுனால ரெண்டுடைய வித்தியாசம் வந்து 48 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க, அதை மணி நேரங்களாக மாற்றி எழுதியிருக்கேன். இதுதான் நம்முடைய ஆரம்ப புள்ளி. இதை நீங்கள் மாற்றி எழுதி ப்ளஸ் மைனஸ்லாம் மாற்றி மாற்றி பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸுக்கான தீர்வு வரும். எக்ஸுக்கான தீர்வு உங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடாக, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வரும். அப்போ ரெண்டு தீர்வுகளுக்கு இருக்குது, ரெண்டு தீர்வுகளும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஒன்று மைனஸில் வருது, ஒன்று ப்ளஸில் வருது. வேகம் ஸ்பீடுன்றது மைனஸில் வராது, ப்ளஸில் மட்டும்தான் வரும். அப்போ 45 மட்டும்தான் என் ஆன்சராக இருக்க போகுது. இந்த கேள்வியில் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், எளிமையான கணக்கும் கூட. நல்லா பாருங்கள், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராமில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் விளக்கங்கள் தரேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.